ஸோ பல பேத்துக்கு நம்மளாம் இருக்கக்கூடிய பல பேத்துக்கு இந்த மாதிரியான ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லையா. தூக்கம் வராமல் மற்றவங்களுக்குலாம் இருக்குது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லாவே தூங்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, மார்னிங் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரங்கள் நான் தூங்குறேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு நான் படுத்து அப்படின்னா காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன். அதுக்கப்புறம் வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறேன். திருப்பி ஒரு 11 மணிக்கு நான் படுக்க ஆரம்பித்தேன்னா ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், திருப்பி வேலைகளை செய்கிறேன். இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது ஒரு 15 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரங்களே நான் தூங்குறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை என்பதும் என்னுடைய மென்டல் ஹெல்த் அதாவது மன ஆரோக்கியம் என்பதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதா, எனக்கு வந்து நல்ல மன வலிமையுடைய ஒரு நல்ல வந்து ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கை என்பது எனக்கு கிடைத்திருக்கிறதா அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா. ஏன்னா தூக்கம் இல்லாதனால தான் வந்து பல பேத்துக்கு வந்து தூக்கம் இல்லாத பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ நான் நல்லா தூங்குறேன் இல்லை, அப்போ எனக்கு வந்து மன ஆரோக்கியத்தோட நான் இருக்கேன்னு நான் வந்து புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி நான் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு வந்து உண்மையிலேயே நம்முடைய பிரெயினுக்கு தேவைப்படக்கூடிய தூக்கம் என்பது ஒரு நாளைக்கு சரியாக 24 மணி நேரத்தில் வந்து 1/3 தான் வந்து நம்முடைய பிரெயினுக்கு வந்து தூக்கம் என்பது தேவைப்படுகிறது. அதாவது 1/3 8 மணி நேரங்கள் என்பது தான் ஒரு பிரெயினுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் 16 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து 8 மணி நேரம் தூங்கியாச்சு, 16 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மிச்சம் இருக்கக்கூடிய 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது எடுக்கணும். இடையில அடிக்கடி தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, அது அந்த தூங்கக்கூடிய பழக்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னா, அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு டாஸ்க்லெஸ் லைஃபாக அதாவது வந்து நோக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நோக்கமே இல்லாத அதிகமான சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி ஒன்றும் பெரிய அளவில் வேலை இல்லை, நான் இப்போ சாப்பிட்டு ஜாலியாக தூங்கலாம், அப்புறம் நாளைக்கு ஒன்றும் வேலை இல்லை தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வாரம் போகும். அடுத்த ஒரு வாரம் அப்படிங்கிறது நம்முடைய மனது என்பது இந்த ஒரு டாஸ்க்லெஸ்ஸான லைஃபுக்கு வந்து பழக்கப்படுத்துறதுனால என்ன ஆகுன்னு சொன்னால், அடுத்த வாரம் என்பது வேலை வந்தாலும் கூட, நாம் செய்ய வேண்டிய வேலை என்பது இருந்தாலும் கூட, நம்முடைய மனது என்ன நினைக்கும்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது நோக்கம் இல்லாத வாழ்க்கை, அதாவது அதிகமான வேலை பார்க்க தேவை இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால் இப்போ டாஸ்க் வந்தாலும் அதை பற்றி நம்ம மீன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதுனாலும் அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம தான் நம்மளுடைய டியூட்டி வந்து ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் தூங்குறமா, 13 மணி நேரம் தூங்குறமா, நாம் நம்மளுடைய டியூட்டியை பார்ப்போம்னு சொல்லிட்டு, மனது என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து செய்யக்கூடிய வேலை இருந்தாலும் அந்த வேலையை மறந்து விட்டு இந்த மாதிரியான அந்த தூக்கத்தையே வந்து மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு முறையை நம்முடைய மனது என்பது பழகிவிடுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப தவறான ஒரு பழக்க வழக்கம் என்பது இந்த தூக்கத்தின் மூலமாக நம்ம மனசுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நம்முடைய மனதை மாட்டிக்கொள்வதற்கு நாமளே ஒரு காரணமாக மாறிவிடுகிறோம். அதனால் நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு டாஸ்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் 8 மணி நேரம் தூக்கம் என்பது மிக முக்கியமானது. அதற்கு மேல் தூக்கம் என்பதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா தடுத்து நிப்பாட்டணும். அதற்கு வந்து சில நேரங்களில் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப போராக இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லைனாலும் சில வேலைகள் என்ன பண்ணிக்கலாம், எழுத்து போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படிப்பட்ட வேலைகளை எழுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் செஞ்சு மொத்தத்தில் உங்களை வந்து ஒரு தூங்காத நிலைக்கு, 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு தூங்காத நிலைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய மனசையும் உங்களுடைய பிரெயினையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சைக்காலஜி சொல்லக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்பது, தட் இஸ் வாட். ஸோ மேலும் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்றபடி இந்த தூக்கமின்மை, உங்களுக்கு டிப்ரெஷன், இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் ஓரியன்டான பிரச்சனை என்பது இருக்கிறது சொன்னால் தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு கிவ் அ சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ சோ மச், யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல், தட் இஸ் வாட். பாய்.